ஒரு ஒரு மணி நேரம் முன்னாடி இந்த இடத்துல என்ன ஒரு கும்பலாக வந்து மிரட்டினாங்க. அது மட்டும் இல்லை, என்கிட்ட இருந்த 50,000 ரூபாயை அவங்க பிடுங்கிட்டாங்க. 50,000 ரூபா? ஆமாம் ஆமாம். ஸோ அவங்க அவங்களோட இது சொல்லவா? சொல்லுங்க. அடையாளங்கள்? அவங்க வந்து முகமூடி போட்டிருந்தாங்க, எனக்கு வாய்ஸ் எல்லாம் ரெக்கக்னைஸ் பண்ண முடியல. புதுசாக யாரோ வந்திருக்காங்களோ என்ன ஒரு சிட்டியில், வாய்ஸ் எல்லாம் நல்லா ரெக்கக்னைஸ் பண்ண முடியல. ட்ரெஸ் வந்து ஒரே கேங் கலர்னு நினைக்கிறேன். அது எல்லாருமே வந்து ஆரஞ்சு கலர் ட்ரெஸ் போட்டிருந்தாங்க. இன்ட்ரெஸ்டிங். சொல்லுங்க. வேற அவ்வளோதான் எனக்கு தெரிஞ்சு. வேற ஏதாவது உங்களுக்கு டீடைல்ஸ் வேணுமா? எத்தனை பேர் நீங்க இருந்தீங்க? நீங்க மட்டுமா தனியா இருந்தீங்க? யா, நான் மட்டும்தான் தனியா இருந்தேன். அவங்க அவங்க ஒரு 3-4 பேர் இருந்தாங்கன்னு நினைக்கிறேன். சரியா பாத்தீங்களா? 4 பேர். என்ன கார், என்ன வெஹிக்கிள் ஏதாவது சூஸ் பண்ணாங்களா? வெஹிக்கிள் தெரியலையே, அங்க நிறைய வெஹிக்கிள் இருந்துச்சு. எது அவங்களோட வெஹிக்கிள் தெரியல. அவங்க திடீர்னு வந்தாங்களா? யா, ஒரு கார்லயும் வரல அவங்க. நான் ஆக்சுவலா உள்ள வந்தேன். நான் கராஜுக்கு வரும்போது அவங்க என்ன இது பண்ணாங்க. அப்புறம் அவங்க எப்படி போனாங்க? எப்படி போனாங்க? என்ன தூக்கிட்டு போயிட்டு காசு எடுத்துட்டு விட்டு போயிட்டாங்க. ஆமாம், எதில் விட்டு போனாங்க? எதில் என்ன புரியல? காரில் போனாங்களா இல்லை உங்களை தூக்கிட்டு போனாங்களா? காரில் தான் சார், ஐ திங்க். அதுதான் என்ன கார்னு கேட்டேன்ல. ஒரு வேன் மாதிரி ஒன்று இருந்துச்சு. அது வேன் சொன்னீங்க. காரு காரை தெரியாதுன்னு சார், இது என்ன சார்? இப்போ காரை யூஸ் பண்ணலன்னு சொன்னீங்க நீங்கள். அங்க நிறைய கார் நின்னுச்சு சார். ஏதோ ஒரு வேன் எடுத்தாங்க, அது அவங்க கார் மாதிரி. நம்ம ஆபீசர்ஸ் இங்க வாங்க வாங்க, ஒரு போஸ் இன்ஃபர்மேஷன் தராரு. வேற புடிங்க, வேற புடிங்க, ஒரு போஸ் இன்ஃபர்மேஷன் தராரு. சார் 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 சார், எதுக்கு சார் என்ன புடிக்கிறீங்க? ஒரு இன்வெஸ்டிகேஷன் ரூம் கூட்டு போங்க. அட பாவிகளா, எதுக்கு சார் என்ன இப்படி இப்படி டிராக் பண்றீங்களா? எப்படி டிராகா எஸ்கார்ட்? இல்ல எங்கல இருக்கீங்க கையில, தப்பு தப்பா தகவல் கொடுத்து மாட்டிக்கிட்டோம்ல. திரும்ப சொல்லுங்க. புரியல. திரும்ப சொல்லுங்க என்ன சொன்னீங்கன்னு. அதாவது நான் வந்து கராஜுக்கு வரேன் சரியா, அங்க நிறைய வெஹிக்கிள் இருக்கு. ஒரு 4 பேரோ 3 பேரோ சம்திங், 3 பேருக்கு மேல கன்ஃபார்மா வந்து என்னை வந்து இது பண்ணி என் கையில் இருக்கிறதெல்லாம் எடுத்துட்டாங்க அப்போவே இது பண்ணிட்டு. ஸோ அங்கே அதுக்கப்புறம் ஒரு வேன் வேன்ல வேன் தான் நினைக்கிறேன், வேன் மாதிரி இருந்துச்சு. என்னை எடுத்து போயிட்டு வெளியில கொண்டு போய் இது பண்ணிட்டாங்க. எது இல்லை நான் அதுல இல்ல கதை சொன்னேன், நீ ஏதோ எனக்கு தெரியாது சொல்லுங்க. இது பண்ணாங்க? இல்ல இல்ல, நீ இல்ல, என்ன கொண்டு ஒரு வெளியில ஒரு இடத்துல விட்டுட்டு போயிட்டாங்க. அப்பதான் என்ன சொன்னீங்க? அப்ப அதானே சொன்னேன். இல்ல அதுதான் சொன்னேன் சார். இப்ப என்னால இல்ல, காசு எடுத்துட்டு போனாங்க. நீங்க போய் போய்க்கு மேல போய் ஆபீசர் போய்க்கு மேல போய் ஆபீசர் போய்க்கு மேல போய் எல்லாரும் இன்வெஸ்டிகேஷன் ரூம் வாங்க, போலீஸ் ஆபீசர்ஸ். ஓகே. அய்யோ, நீங்க சொன்னது உண்மையான கதையா? ஆ, உண்மைதான் சார். இப்ப பாருங்க உங்க வாயில இருந்து உண்மை வரும். ஓகே சார், ஒரு போலீஸ் ஆஃபீஸர் கீழே போடியா கையை சார், மரியாதையா கை கட்டலான்னு பார்த்தேன். ஆஃபீஸர் சும்மா உண்மை சொல்லியா சார்? சும்மா சொல்ற, நான் உண்மைதான் சொல்லிட்டு இருக்கிறேன் சார். இந்த மாதிரி பண்ணாதீங்க. சும்மா ஒரு சிட்டிசன் கம்ப்ளைண்ட் கொடுக்க வந்தவரை பிடிச்சி வச்சு நீங்க நெயில புடுங்குறீங்க. கை வலிக்குது சார் எனக்கு, இப்போ மெடிக்கல் அட்டென்ஷன் உடனே வேணும். ஐயோ, ஆபீசர்ஸ் எக்ஸ்ட்ரா நகம் இருக்கும் மேல எடுத்துட்டு வாங்க. ஐயோ, எக்ஸ்ட்ரா நகம் பொறுத்து போறீங்களா? எனக்கு ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டு போங்க. ஐயோ, சார் எனக்கு பெயின் கில்லர் அது கொடுங்க சார், செம்மையா வலிக்குது சார். சும்மா கத்தாத, போய்க்கான்னு சொல்லிட்டு போய்க்கான்னு சொல்லிட்டு சார், இப்ப கூட வலிக்குது சார், எனக்கு பெயின் கில்லர் கொடுங்க சார். இருந்தா யாராச்சும் டாக்டர் இருக்கிறாங்களா சார்? சார் பெயின் கில்லர் பிளீஸ் சார், செம்மையா வலிக்குது சார். கிட்ட வாங்க, கிட்ட வாங்க. இனிமேல் போலீஸ் ஸ்டேஷன் கம்ப்ளைண்ட் கொடுக்கவே வரக்கூடாது போல. நீங்கள் ரவுடிகளோட கொடுமையாக கொடுமைப்படுத்துறீங்களே, அவங்களாவது எனக்கு ஆனால் காசை தான் பிடிங்கிட்டு விட்டாங்க. ஷிட், பெயின் கில்லர்
தனி உண்மையா சொல்ல போறீங்க? திரும்ப திரும்ப முதல்ல அந்த கதையை சொல்லுங்க சார். எத்தனை வாட்டி சார் கதை சொல்றது? நடந்தா உண்மையா தானே சொல்லுவேன், திரும்ப சொல்லியா? நீ போய் கதைனா இப்ப போய் தான் சொல்லுவேன். என்னது வந்தாங்க? சரியா, நான் வந்துட்டு இருந்தேன் கராஜுக்கு. அங்க எத்தனை பேர் இருந்தாங்க? ஒரு மூணுக்கு மேல பேர், நிறைய பேர் இருந்தாங்க. அதுல மூணுக்கு மேல பேர் ஏதோ ஆரஞ்சு கலர் ட்ரெஸ் போட்டிருந்தாங்க. என்ன இது பண்ணாங்க, கன்னு காய்ச்சி ஹேண்ட்ஸ் அப் பண்ணேன். என்கிட்டேருந்து எல்லாத்தையும் பிடுங்கிட்டாங்க. பிடுங்கிட்டு அப்படியே விட்டு போவாங்கன்னு பார்த்தா ஏதோ ஒரு வேன் எடுத்துட்டு வந்து என்ன இது பண்ணிட்டாங்க. தூக்கிட்டு போயிட்டு வெளில விட்டாங்க. அவ்வளோதான், இதான் உண்மையான கதை. எழுதி வச்சுக்கோங்க. திரும்ப போய் முதல்ல என்ன சொன்னீங்க எப்போ முதல்ல என்ன சொன்னீங்கன்னு சொல்ல வரேன். என்ன சொன்னீங்க? என்ன சொன்ன? நீங்க கராஜுக்கு போனீங்க, அவங்க உள்ள இருந்தாங்க, ஆரஞ்சு கலர் டிரஸ் போட்டிருந்தாங்க, மூணு இல்ல நாலு பேர் இருந்தாங்க, என்ன மிரட்டினாங்க. அப்புறம் வேன் எடுத்துட்டு போய் வெளியே போயிட்டு என் காசு எடுத்துட்டு அப்படியே விட்டுட்டு போயிட்டாங்க. நீங்க விட்டு போய் அதான் காசு எடுத்துட்டு போயிட்டு என்ன வெளியில கொண்டு விட்டு போயிட்டாங்க. ஏதோ ஒரு ரெண்டு வாரம் வெளியில போய் தான் காசு எடுத்தாங்க. ரெண்டு வார்த்தை மிஸ் பண்றது இல்ல சார். உண்மையா சொன்னா ரெண்டு உண்மையா சொன்ன ரெண்டு வார்த்தை மிஸ் பண்றீங்களா சார்? உண்மை பிளஸ் பயம் ஈக்குவல் டு வார்த்தை மிஸ்ஸிங். இந்த ஃபார்முலா உங்களுக்கு தெரியுமா தெரியாதா சார்? வார்த்தை மிஸ் ஆறு சார். உங்களுக்கு நீங்க ஒரு மொரட்டால, உங்களுக்கு சைக்காலஜி எதுவுமே தெரியல சார். ஐ திங்க் ஒரு சைக்காட்டிஸ்ட் கதையை மாத்தி சொன்னா சரியா அதுக்குன்னு? இல்ல இல்ல, இது கரெக்டா தான். இந்த ஃபார்முலாவை நீங்க வந்து ஏதாவது சைக்காட்டிஸ்ட் கேட்டீங்கன்னா உங்களுக்கு புரியும். ஆனா நீங்க சும்மா ஒரு கம்ப்ளைண்ட் கொடுக்க வந்தாலே நீங்க வந்து கொடுமைப்படுத்துறீங்கன்னா திரும்ப அடிக்கிறீங்க. நான் உங்களுக்கு உங்களை வந்து இது கோர்ட்ல இது பண்ண கம்ப்ளைண்ட் பண்ண போறேன். நீங்களே யோசிங்க. அதாவது சும்மா ஒருத்தர் சும்மா ஒரு போலீஸ் ஆபீசரை கூப்பிட்டு சும்மா போய் கம்ப்ளைண்ட் எதுக்கு கொடுக்க போறான்? பண்ணிட்டீங்க. அதுவே எத்தனை நாள் ஆறும் தெரியல காயம் சார். என்ன விட்டுருங்க சார் ப்ளீஸ். கம்ப்ளைண்ட் கூட எடுத்துக்க வேணாம் நீங்க. அந்த மறந்துடுறேன் நான். 50,000 நஷ்டம் நினைச்சுக்கிறேன். நீங்க மட்டும் அந்த இடத்துல இருந்தீங்க? ஆமா சார். இல்லையே, வேற ரெண்டு மூணு பேர் இருந்தாங்கன்னு நினைக்கிறேன். சரியா எனக்கு தெரியா பாக்கலாம். வேற என்ன தெரியுமா சொன்னாரு? உண்மையா சொன்னாரா போய் சொன்னாரா நீங்களே யோசிச்சுக்கோங்க. நான் முதல்ல கேட்டேன் அவங்க ஏதாச்சும் வெஹிக்கிள் யூஸ் பண்ணாங்களான்னு. இல்ல, அவங்க வெஹிக்கிள் எதுவும் யூஸ் பண்ணல அப்படின்னாரு. ஏன்னா கராஜ் நிறைய வெஹிக்கிள் இருந்துச்சு, அதனால ஒண்ணு யூஸ் பண்ணலன்னாரு. அதோட அப்புறம் எப்படி உங்களை பிடிச்சாருன்னு கேட்டேன். இல்ல, நான் உள்ள கராஜுக்குள்ள வரும்போது தான் அவங்க நம்மள பிடிச்சாங்க அப்படின்னாரு. சரி ஓகே, அதோட சரி ஓகே. அப்ப அவங்க கராஜ் இருந்திருக்காங்கன்னு வச்சுப்போம். சரி, அவங்க எப்படி போனாங்கன்னு கேட்டேன். அவங்க எப்படியோ போனாங்க அப்படின்னாரு. அப்புறம் திரும்ப கேட்டேன். அப்புறம் என்னாச்சுன்னு கேட்டேன். இல்லை, அப்புறம் வேன் எடுத்துகிட்டு வந்து வேனில் கூப்பிட்டு போனாங்க வெளியில. வெளியில் போய் என் காசெல்லாம் பிடுங்கிட்டு என்னை விட்டுட்டாங்கண்ணா. இதை சொல்லுங்கள், இதில் உண்மை இருக்கா போய் இருக்கா? உண்மை தானே சார். வெஹிக்கிள் முதல்ல வெஹிக்கிள் இருக்கான்னு கேட்டேன். இல்லைனாரு. வெஹிக்கிள் யூஸ் பண்ணாங்கன்னு கேட்டேன். கண்டிப்பா இது போய் தான். இவர் ஊருக்குள்ள வரும்போது நான் கராஜில தான் இருந்தேன். ஊருக்குள்ள நான் வரும்போது நீங்க கராஜில இருந்தீங்களா சார்? போய் சொல்றாரு சார். நான் போய் சொல்றேனா? இங்க பாருங்க, இங்க பாருங்க, யாரோ கார் நிறுத்தி இருக்காங்கன்னு வந்து எங்கிட்ட சொன்னீங்களே அதுக்கு முன்னாடி. இது ஒரு மணி நேரம் முன்னாடி நடந்த விஷயம். ஓகே, நீங்க அப்பவே என்கிட்ட எதுவும் சொல்லுங்க. அப்ப நான் எந்த போலீஸ் ஆபீசரும் பாக்கல அந்த பக்கம். அப்ப நீங்க என்ன பார்த்தது? என்ன எப்போ எப்போ பார்த்தது? கார் வெளிய எடுக்கிற இடத்துல கார் நிக்குது நிக்குதுன்னு வந்து என்கிட்ட கம்ப்ளைன்ட் கொடுத்தீங்க. புரியல சார். எப்போன்னு தெரியல சார். புரியல சார். எப்போன்னு தெரியலையா? இவங்க மண்டை ஏதாவது குழம்பிருச்சா? என்ன மாதிரி வேற ஆள் ஏதாவது இருக்கிறாங்களா? நான் தெரியல. ஹலோ, நான் உங்களை அப்பதான் சார் மீட் பண்ணேன். மூஞ்சி எல்லாமே நல்லா இருக்கு சார். உங்களுக்கு ஒரு ஆள் ஒரு ஒரு வாட்டி வாய்ஸ் பார்த்ததும் உங்களுக்கு புரிஞ்சிருமா சார்? நீங்க ஏதோ கன்ஃபியூஷன்ல இருக்கீங்க சார். அதனால போலீஸா இருக்கேன். கன்ஃபியூஷன் ஆனவங்களை எல்லாம் போலீஸ்ல சேர்க்காதீங்க சார். சீஃப்,
சீஃப் எனக்கு பை தி வே கை வலிக்குது. ஒருத்தங்க பார்த்தா நாங்க யார் என்னன்னு கண்டுபிடிச்சுடுவோம். சார் சார் காது பக்கத்துல வந்து பேசாதீங்க சார், ஒரு மாதிரி இருக்கு சார். ஆல்ரெடி எனக்கு கை வலிக்குது, தலை சுத்துறது மாதிரி இருக்கு, எப்போ வேணாலும் மயக்கம் போட்டு விழுவேன்னு தோணுது. எனக்கு ஹாஸ்பிட்டல் போறது நல்லது. என்னாச்சு? ஓகே ஃபைன் சார். எனக்கு கரெக்டாக நீங்கள் பார்த்தீங்கன்னா எனக்கு நீங்கள் கொஞ்சம் மெடிக்கல் அட்டென்ஷன் கொடுக்கணும். நான் ஹாஸ்பிட்டல் போகணும். எங்கிட்ட மெடிக்கல் இருக்கு? இல்லை சார், என்ன இருந்தாலும் ஹாஸ்பிட்டல், எனக்கு கை வலிக்குது, ஹாஸ்பிட்டல் போனால் தான் சரியாகும்னு நினைக்கிறேன். இல்லை இல்லை, ஒரு டாக்டரை கூப்பிடுங்க. இல்லை அப்படியே நீங்கள் கொஞ்சம் கீழே சாயங்க, கொஞ்சம் புரியல. சாயங்க சாயங்க கீழே எப்படி சாயறது? இப்படி இருங்க காட்டுறேன். ஐயோ பழக்க பாருங்களே, இங்க பாருங்க, இந்த இந்த இது ஃபுல்லா இருக்கிற என் ரத்தம் தான் சார். இது போலீஸா சார்? சீரியஸ். ஆமா, உங்க நகத்தை கழுனப்ப வந்த ரத்தம் தான் அது. அதான், இது போலீஸ் பண்ற வேலையா பண்றீங்க நீங்க? இப்படிதான் பண்ணுவாங்களா என்ன போலீஸு சார்? அப்படி அப்படி பார்த்தா நான் அடிக்க போறீங்களா? நான் இல்ல இல்ல, அப்படி அப்படி இருங்க, அப்படி இருங்க சார். ட்ரீட் பண்றேன். இன்வெஸ்டிகேஷன்ங்கற பேர்ல வந்து ட்ரீட் பண்றேன். ஓகே, ட்ரீட் பண்றேன். என் பட்டக்ஸ் ட்ரீட் பண்ண போறீங்களா சார்? எனக்கு கையில காயம் சார், இப்போவே ட்ரீட் பண்ணலாம். இங்க பாருங்க, கை இப்படி அப்படி இருங்க. இங்க பாருங்க, இங்க பாருங்க, இந்த விரல் தான் புடுங்கி இருக்கீங்க. வந்து சரி, ஓகே, அப்படி அப்படியே வச்சுங்க, அப்படியே வச்சுங்க, அப்படியே வச்சுங்க, அப்படியே வச்சுங்க. நன்றி. தலிக்குங்க தலிக்குங்க ஆபீசர்ஸ். இறங்க, கத்தி ஒன்று எடுத்துக்கிறேன். நோ நோ, இல்லையா இல்லையா, அது கொஞ்சம் கொஞ்சம் தோலை கொஞ்சம் வெட்டணும். இல்ல 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 இல்ல, நோ 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 நோ, என்ன கொல்றாங்க, என்ன கொல்றாங்க, என்ன கொல்றாங்க, என்ன காப்பாத்துங்க, யாராச்சும் காப்பாத்துங்க கடவுளே. ஐயோ, போலீஸ் இல்ல, இது பொறுக்கிகள், பொறுக்கி ராஸ்கல்ஸ். ஐயோ சாரி 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 சாரி, மாறி மாறி அடிச்சுக்கிட்டு செத்துட்டு போ. ஐயோ, ஒரு ஒரு கத்திய பார்த்து பயப்படுறாப்ல. ஏல, நான் கேங் லீடர் இல்ல, நான் இப்ப திருந்திட்டம்ல. முதல்ல இருந்தலையா? அது விடுங்க, அது விடுங்க. பேர் மட்டும் கைக்குள்ள நச்சிருக்காரு. ஏல, நான் திருந்திட்டம்ல, அது நான் பழைய கேங் லீடர்ல. கைப்புள்ள தானே பேர், கைப்புள்ளையா? பாவம், இப்பதான் பிறந்திருக்காப்ல. கலைக்காதீங்க டாக்டர். டாக்டரா, கை நீட்டுங்க, போலீஸ் கை நீட்டுங்க. கை நீட்டி அந்த தோலை கொஞ்சம் வெட்டினாதான் பேண்டேஜ் போட முடியும். விரல் இல்லையா, தோலை அறியா? மெதுவா மெதுவா மெதுவா. ஓகே, எல்லாம் வரிசையில் நிப்போம், எல்லாம் வரிசையில் நிப்போம். நோ 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 நோ, தோல் மட்டும் நான் வெட்டுறேன் சீஃப், நீங்க பேண்டேஜ் போடுங்க. பெயின் கில்லர் குடிங்கயா? பெயின் கில்லர் குடிக்கவே மாட்டீங்களா? இல்ல என்ன ஹாஸ்பிட்டலுக்கு அனுப்புங்க. இந்தாங்க பெயின் கில்லர், இந்த கேண்டில் இருக்கு, குடிக்கிறீங்களா? இது பெயின் கில்லரா? பெட்ரோல் ஊத்தி கொளுத்து பாக்குறீங்களா என்ன? ஓகே சார், இன்ஜெக்ஷன் போட்டாச்சு, இதுக்கு அப்புறம் உங்களுக்கு வலி இருக்கு. ஆபீசர் ஆபீசர், உண்மை சொல்லிறேன் ஆபீசர், என்ன விட்டுருங்க, என்ன விட்டுருங்க, உண்மை சொல்லிறேன், உண்மை சொல்லிறேன், சொல்லுங்க. சும்மா இந்த போலீஸ் கிட்ட பேச சொன்னது, பேசணும்னு நினைச்சது வந்து இதுக்கு தான் சார். அந்த ஏதாவது அவங்க போலீஸ் கிட்ட இருக்குதான் பாக்குறதுக்கு தான் சார். வேற ஒண்ணு இல்ல, இன்வென்டரி அவரோட வண்டியில இதான் நம்ம சார். நீங்க ஆல்ரெடி அடிச்சிட்டீங்க, இல்ல ஆல்ரெடி அடிச்சிட்டீங்க, ஆல்ரெடி அடிச்சிட்டீங்க, ஆல்ரெடி அடிச்சிட்டீங்க. அடிக்காதீங்க அடிக்காதீங்க, கொஞ்சமாவது பாவம் பாருங்க. இவ்வளவு இதுக்கு மேல சொல்லிட்டாரு, உண்மையை சொல்லிட்டாரு. சரண்டர் சரண்டர். இதுக்கு மேல இப்படி பண்ணவே மாட்டேன் சார். போலீஸ் போலீஸ் கூட விளையாட வேணாம்ன்றது. சாரி சார், சாரி சார், தெரியாம விளையாடிட்டேன் சார். ஓகே ஓகே. ஹலோ மிஸ்டர் கைப்புள்ள, இருங்க, வேற வேற காயத்தை நான் இதாக்குறேன். ஐயோ சார், இதுக்கு மேல உங்க உங்க பக்கமே தலை வச்சு படிக்க மாட்டேன் சார். சொல்லுங்க சார்ஜன். கைப்புள்ள புலி பதுங்கறது கைஸ் பாத்துருக்க எல்லாருக்கும் நினைங்க கைஸ். இப்ப புரியதா? புரியல சார், நீங்க போலாம்.
அடிப்பட்ட காயத்துக்கு 1 வீக் ட்ரீட்மென்ட்க்கு ஒரு 50,000 கொடுத்தா நல்லா இருக்கும். 50,000 ட்ரீட்மென்ட்க்கு 5,000 மாத்து கொடுங்க சார். உங்களுக்கு எவ்வளவு வேணும்? வேணாம் சார், எனக்கு எதுவுமே வேணாம் சார், நான் போயிடுறேன், ஓடிடுறேன்.